நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் குடி வந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜாஷ்வா டிவியின் மூலம் இந்த சிலுவை நிழல் பகுதி வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஜாஷ்வா டிவி ஊழியங்களுக்காக நானும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். நீங்களும் ஒவ்வொரு நாளும் இதற்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பொருள் உதவியாலும், உங்களுடைய செப உதவியாலும், உங்களுடைய பண உதவியாலும் இந்த ஊழியங்களை தாங்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தேவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். இந்த செய்தி முடியும் வரைக்கும் இதை பார்க்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கேளுங்கள். வேதத்தை வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பகுதியை எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையை குறித்து கொண்டு இந்த நாளின் தேதியை போட்டு, ஆண்டவரே நீர் பேசின வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையின் மேலே கையை வைத்து, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை இந்த நாளிலே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும், அதை நிறைவேற்றுங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையின் மேலே கையை வச்சு வச்சு நீங்கள் இந்த வருடத்தில் செபிக்க செபிக்க அந்த வார்த்தையில் உள்ள அந்த அபிஷேகம், அந்த வார்த்தையில் உள்ள வல்லமை, அந்த வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதங்கள், அந்த வார்த்தையில் உள்ள நன்மைகள், அந்த வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ அந்த காரியங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் மேலே அப்படியே கடந்து வரும். உங்கள் மேலே மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பங்கள் மேலே அது கடந்து வரும். உங்களுடைய வேலை ஸ்தலத்தின் மேலே அது கடந்து வரும். உங்களுடைய படிப்பின் காரியத்தின் மேலே அது கடந்து வரும். உங்களுடைய ஊழிய பாதையில் அது கடந்து வரும். நீங்கள் கையிட்டு செய்கிற தொழில் இல்லை, கையிட்டு செய்கிற காரியங்கள் மேலே அந்த வாக்குத்தத்தம் அப்படியே கடந்து வரும். அதை விசுவாசிங்க. அப்படி விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதனுடைய ஆசீர்வாதங்கள், அந்த வார்த்தையினுடைய வல்லமை 100% உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை உங்களுடைய கண்களால் நீங்கள் பார்க்க முடியும். முதலாவது அந்த வாக்குத்தத்தத்தை நான் வாசிக்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த வருடத்திலே முதலாவது எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அது என் வாழ்க்கையில் இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளும், இந்த 2023 வருடம் ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி நான் விசுவாச அறிக்கை இடுகிறேன். நீங்களும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும். ஆண்டவரே இந்த வார்த்தையில் உள்ள வல்லமையை நான் ஒவ்வொரு நாளும் இந்த 365 நாட்களும் நான் காண வேண்டும் என்று சொல்லி செபியுங்கள். அந்த வார்த்தையின் வல்லமையை, அதில் உள்ள அபிஷேகத்தை, அதில் உள்ள நன்மைகளை, அதில் உள்ள ஆசீர்வாதங்களை கட்டாயம் நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் அதை பெற்றுக்கொள்வீர்கள். நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கேட்பீர்களா? உடைய கரங்களிலே வேதத்தை எடுத்துக்கொண்டு அந்த பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 12:2 வேதத்திலே முதலாவது புத்தகம் ஆதியாகமம் 12:2 அந்த வசனத்திலே தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறார், ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். மீண்டும் ஒரு முறை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி
தேவன் இங்கே ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்கு தத்தத்தை அவர் கொடுக்கிறார் இந்த புதிய வருடத்திலே. அதை பெற்றுக்கொள்வீர்களா? ஆமேன் என்று சொல்லி அதை சுதந்திருப்பீர்களா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமேன் ஆண்டவரே, அது அப்படியே நிறைவேறட்டும் அப்பா. இந்த வருடம் முழுவது ஒவ்வொரு நாள் அது நிறைவேறட்டும் என்று சொல்லி ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமேன் என்று சொன்ன அத்தனை பேருக்கும் கட்டாயம் இந்த வாக்குத்தத்தை நிறைவேறும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பாருங்கள், இந்த வாக்குத்தத்திலே ஆண்டவர் முதலாவது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இதில் என்னென்ன ஆசீர்வாதங்களாக இருக்குன்னு பாருங்க. முதலாவது, இந்த ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆனால் ஆபிரகாமை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லும்போது ஆபிரகாமுடைய நிலைமை எப்படியா இருந்தது என்று சொன்னால், ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி. ஆனால் இந்த வார்த்தைக்கும் அவன் இருக்கிற நிலைமைக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த வார்த்தைக்கும் அவன் இருக்கிற நிலைமைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. எப்படி இது நிறைவேறும் என்று சொல்லி நினைக்கும் சூழலிலே அது காணப்படுகிறது. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இது எப்படி நிறைவேறும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு வழியே இல்லை என்று சொல்லி கூட நினைக்கலாம். ஆபிரகாமும் குழந்தை இல்லாமல் இருந்தார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு குழந்தையை கொடுத்தார். இந்த வார்த்தையை சொல்லும்போது அவருக்கு குழந்தை இல்லை. அவர் நினைத்திருப்பார், எப்படி இந்த வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி. ஒருவேளை அதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒருவேளை குழந்தை இல்லாமல் இருக்கலாம், வருடங்கள் ஆயிருக்கலாம், இனி குழந்தை பிறப்பதற்கு வழி இல்லை என்று சொல்லி கூட டாக்டர்கள் சொல்லியிருக்கலாம். எனக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி நீங்கள் முடிவு செய்திருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த செய்தியை யாராவது பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக கொடுக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் மூலம்தான் வம்சங்கள் காணப்படும், உன் மூலம் உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு என்று ஒரு கற்பத்தின் கனியை தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அன்னாளுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்த தேவன் இன்றைக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் மலடியாக இருக்கலாம், மற்றவர்கள் உங்களை ஏளனமாக பேசியிருக்கலாம், குழந்தை இல்லாத நிமித்தம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கற்பத்திலே ஒரு கனியை நான் உருவாக்குவேன் என்று சொல்லுகிறார். டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், இனி அவ்வளவுதான் என்று சொல்லி நீங்கள் கூட தீர்மானம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன், இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆண்டவர் கொடுக்கிற சுதந்திரம் பிள்ளைகள், இன்றைக்கு அந்த கற்பத்தின் கனியை தேவன் உனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்வீர்களா? உடைய வயிற்றிலே உடைய கரங்களை வைத்து இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லி, ஆண்டவரே எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுங்கப்பா, எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு செபியுங்கள். கட்டாயம் தேவன் அந்த அற்புதத்தை காண செய்வார். இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்கள். இன்றிலிருந்து ஒரு 10வது மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இதை யார் யார் எதிர்பார்ப்போடு, ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தையை தரமாட்டாரா, எனக்கு ஒரு கற்பத்தின் கனி கிடைக்காதா என்று சொல்லி யார் யார் ஏக்கத்தோடு வேதனையோடு கூட இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் மூலம்தான் உங்களுடைய வம்சம் ஆசிர்வதிக்கப்படும், உங்கள் மூலம்தான் உங்களுடைய சந்ததியை ஆண்டவர் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நந்தி தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்ததாக, இரண்டாவதாக ஆண்டவர் பாருங்க, நீங்கள் நினைக்கலாம் எப்படி இது நடக்கும் என்று சொல்லி. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி தேவன் சவாலிட்டு கேட்கிறார். அவரால் எல்லாம் கூடும், அவரால் கூடும் என்று சொல்லி விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் தேவன் உங்களுக்கு ஒரு குழந்தையை தருவார்.
இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். வனாந்தரத்தில் வழியை உருவாக்குகிறவர், அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்க செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார், கட்டாயம் அது நடக்கும். அடுத்ததாக இன்னொரு ஆசீர்வாதத்தை இந்த வாக்குத்தத்திலே தேவன் வைத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? உன்னை ஆசீர்வதிப்பேன். இரண்டாவது ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பெரிய சாதியாக மாற்றுவதோடு மட்டுமல்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். மனிதன் அல்ல, நானே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்துவங்கள் அநேகம் இந்த வேதத்திலே காணப்படுகிறது. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்னையில் இருந்து ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை எனக்கு எங்கே ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது, யா வாழ்க்கை நம்ம அவ்வளவுதான் சொல்லி கூட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை நஷ்டப்பட்டு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், இனிமே அவ்வளவுதான் என்று சொல்லி கூட நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் கையிட்டு செய்கிற காரியங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உடைய வருமானங்களை தேவன் வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையை தேவன் ஆசீர்வதிப்பார். உடைய வியாபாரங்களை தொழிலை தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய சம்பளத்தை உயர்ந்த சம்பளத்துக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளுங்கள், சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். மற்றவங்களால், எந்த மனிதனாலும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவரால் மாத்திரம்தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தேவனுக்கு முன்பதாக உண்மையாய் இருந்தார். அதனால்தான் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். இந்த ஆபிரகாம் பார்த்தீர்கள் என்று சொல்லலாம், தேவனுக்கு தசம பாகம் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். தான் தன்னுடைய வருமானத்திலே ஆண்டவருக்கு உண்மையாய் கொடுக்கிற ஒரு மனிதனாக இந்த ஆபிரகாம் காணப்படுகிறார். அதனால்தான் தேவன் ஆபிரகாமை சகல விதத்திலும் ஆசீர்வதித்து வைத்திருந்தார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு ஆபிரகாமை மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தில் நினைக்கின்றீர்களோ, அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கட்டாயம் இந்த நாளிலே தருவார். விசுவாசத்தோடு ஹலேலூயா சொல்வீங்களா? ஹலேலூயா, ஆமென் ஆண்டவரே. அது என்ன ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம். ஒருவேளை கடன் பிரச்சனையா? ஆண்டவர் உங்களுடைய கடன் பிரச்சனையை மாற்ற வேண்டுமா? உங்களுடைய படிப்பை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா? உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை தேவன் தர வேண்டுமா? உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற துணையை உங்களுக்கு தேவன் தர வேண்டுமா? உங்களுடைய பிள்ளையுடைய திருமண வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வேண்டுமா? உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே தேவன் உங்களை உயர்த்த வேண்டுமா? உங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே தேவன் உங்களை உயர்த்த வேண்டுமா? உங்களை வல்லமையாக எடுத்து தேவன் பயன்படுத்த வேண்டுமா? இல்லை என்று சொன்னால், எனக்கு ஒரு நிலையான ஒரு வீடு வேண்டும், எனக்கு சொந்த வீடு இல்லை, தேவன் எனக்கு ஒரு சொந்த வீட்டை தர வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை என்றால், தேவன் எனக்கென்று ஒரு சொந்த வாகனத்தை எனக்கு தர வேண்டும், அது டூ வீலராக இருக்கலாம், ஃபோர் வீலராக இருக்கலாம், த்ரீ வீலராக இருக்கலாம், எதுவாக நீங்கள் உள்ளத்தில் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த ஆசீர்வாதத்தை கட்டாயம் தேவன் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த ஆசீர்வாதமாக இருக்கலாம்? ஒருவேளை நான் சொல்லாத, நான் வியாதியோடு கூட இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நல்ல சுகத்தை தர வேண்டும், அதை தந்தாலே எனக்கு போதும் ஆண்டவர், அதே எனக்கு நிறைவான ஆசீர்வாதம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? கட்டாயம் தேவன் சுகத்தை தருவார், உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார், மனதார ஆசீர்வதிப்பார், அவருடைய இரண்டு கரத்தாலும் ஆசீர்வதிப்பார், அவருடைய வலது கரத்திலே தீர்க்காயுசும் அவருடைய இடது கரத்திலே ஐஸ்வர்யமும் கனமும் செல்வமும் இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டு கரத்தாலும் இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார தேவன் ஆசீர்வதிப்பார், நான் விசுவாசிக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இந்த 2023 வருடத்திலே, நான் விசுவாசிக்கிறேன்.
இந்த ஆபிரகாமை தேவன் அப்படித்தான் ஆசிர்வைத்து வைத்திருந்தார். அதே தேவன் இன்றைக்கும் அவர் சிவனோடு கூட இருக்கிறார். ஆபிரகாமை மட்டுமல்ல, ஆபிரகாமின் சந்ததியாக நம்மையும் கூட அதே போல் ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இன்னும் நான் சொன்னதை விட வேற ஏதாவது ஆசிர்வாதம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை ஆவிக்குரிய ஆசிர்வாதமாக இருக்கலாம். ஆண்டவர் இந்த வருடத்தில் என்னை வரங்களாலும் கனிகளாலும் நிரப்பி வல்லமையாக அவருடைய ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த வேண்டும். நான் என்னுடைய ஊழியத்தை வல்லமையாக நான் செய்ய வேண்டும். நான் இதுவரைக்கும் செபித்த ஜெபத்தை விட இன்னும் மணிக்கணக்காக நான் செபிக்க வேண்டும். நான் இதுவரைக்கும் வேதத்தை வாசித்ததை விட அதிகமாக வேதத்தை நான் வாசிக்க வேண்டும். இதுவரைக்கும் தேவன் என்னை அபிஷேக தைலத்தால் நிரப்பினதை விட இன்னும் பல மடங்கு அபிஷேக வல்லமையால் தேவனை நிரப்ப வேண்டும். இப்படியெல்லாம் உள்ளத்தில் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? தேவன் என்னை அப்படியாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதை கேட்டாலும் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருள்வேன் என்று சொன்ன தேவன் நீங்கள் நினைக்கிற காரியத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு அவர் தர வல்லவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஆமென் ஆண்டவரே. அடுத்ததாக இந்த அதிகாரத்திலே, இந்த வாக்குத்தத்தத்தில் இன்னொரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்வது யாரு? ஒரு மனிதனா? இல்லை என்று சொன்னால் உயர் அதிகாரியா, உயர் பதவியில் உள்ளவங்களா, நமக்கு மேலே இருக்கிறவங்களா, இல்லைனா நம்முடைய சொந்த பந்தங்களா, நண்பர்களா? யார்? ஒரு மனிதன் அல்ல, அண்ட சராசரத்தை அகிலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ அதிகாரம் படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தனித்தனியாக பேர் பேராக உடைய கரத்தை பிடித்து சொல்கிறார். இந்த 2023 வருடத்திலே உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அவரே பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்ம பேரை நம்மளே பெருமைப்படுத்துவது அல்ல, மற்றவங்க நம்மளை குறித்து பெருமைப்படுத்துவது அல்ல, அவரே நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என்னையாவா, என்னையா ஆண்டவரே என்று சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம். உங்களைத்தான். இதை பார்த்து கொண்டு இருக்கிற நானா நானா என்று சொல்லி யார் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ உங்களைத்தான் சொல்லார். ஓம் பேரைத்தான் இந்த வருடத்தில் நான் பெருமைப்படுத்த போகிறேன் என்று சொல்லி. இதை பார்த்து கொண்டு இருக்கிற கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை கடந்த வருடங்களில், கடந்த காலங்களில், கடந்த நாட்களில் நீங்கள் வெட்கப்பட்டு நின்றிருக்கலாம், தலைகுனிந்து நின்றிருக்கலாம், உங்களுடைய பேரை மனிதர்கள் தூற்றி இருக்கலாம், உங்களை கேவலமாக பேசியிருக்கலாம், உங்களை நிந்தித்து இருக்கலாம், உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் கண்ணீரின் பாதையில், வேதனையின் பாதையில், சோதனையின் பாதையில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் அப்படி கடந்து வந்த உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த இடத்துல மனிதர்களால் நீ வெட்கப்படுத்தப்பட்டாயோ, எந்த இடத்துல மனிதர்களால் தலைகுனிந்து நின்றாயோ, எந்த இடத்துல மனிதர்களால் நீ அவமானப்பட்டு நின்றாயோ, எந்த இடத்துல மனிதர்களால் நீ நிந்திக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல மனிதர்களால் நீ தலைகுனிந்து நின்றாயோ, அதே இடத்துல அதே மனிதர்களுக்கு முன்பதாக உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறார். கரங்களை தட்டி அதை பெற்றுக்கொள்வீர்களா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. இன்றைக்கு இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தான் தெரியும், ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் அப்படி நீங்கள் நிந்திக்கப்பட்டு இருக்கலாம், தாழ்த்தப்பட்டு இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தில், உடைய சொந்த பந்தங்களுக்கு முன்பதாக, உங்களுடைய சபைகளில், உங்களுடைய ஊரில் நீங்கள் நிந்திக்கப்பட்டவர்களாக, அவமானப்பட்டவர்களாக, தலை குனிந்தவர்களாக, வெட்கப்பட்டவர்களாக நீங்கள் காணப்பட்டு இருக்கலாம். எந்த இடத்துல நான் தலை குனிந்து நின்றேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அதே இடத்துல அதே எந்த மனிதர்கள் உங்களை நிந்தித்தார்கள், அதே மனிதர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார், நானே இதை சொன்னேன், நானே இதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் சொன்னார், அவர் இந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். உன் பேரை, என் மகனே உன் பேரை,
இதை பார்த்து கொண்டிருக்கிறேன், அன்பு மகளே உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த வருடத்திலே ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார், அதை அவர் நிறைவேற்றுவார். ஆமேன் சொல்வாயா? ஹல்லேலூயா, ஆமேன் ஆண்டவரே. இன்றைக்கு உன் பெயரை அவர் பெருமைப்படுத்துவார், நீ பெருமைப்படுத்தாத. நீங்க பெருமையா நினைக்காதீங்க உங்களை குறித்து. அவர் உங்களை எல்லாருக்கும் முன்பதாக அவர் பெருமைப்படுது. ஏன் பெருமைப்படுத்துகிறார் தெரியுமா? அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. அவர் உன்னை நேசிக்கிறார் என்பதை சகல ஜனங்களும் கண்டுகொள்ளும்படியாக. அவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் உன்னை முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். அவர் நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தம் உன் மேலே பூசப்பட்டிருக்கிறது. அவருடைய வல்லமை உனக்குள்ள இருக்கிறது. அவருடைய வல்லமை உள்ள நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் உன்னை அழைத்திருக்கிறார். அவர் உன்னை எல்லாரையும் விட அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை சகல ஜனங்களுடைய கண்களும் காணும்படியாக, அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, சகல துதி கன மகிமை எல்லாம் அவருக்கு வரும்படியாக, உன் மூலம் வரும்படியாக உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வீர்களா? கட்டாயம் இந்த வருடத்தில் இதை, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்குடைய வாழ்க்கையிலும், உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டுமல்ல, உடைய குடும்ப வாழ்க்கையில் மட்டுமல்ல, உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டுமல்ல, உடைய வேலை ஸ்தலங்களில் மட்டுமல்ல, உடைய ஊழிய பாதையில் மட்டுமல்ல, அத்தனை பகுதிகளிலும் ஆண்டவர் உங்களுடைய பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் அத்தனை பேருக்கும் இந்த 2023 வருடத்திலே இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்வீங்களா? ஹல்லேலூயா, ஆமேன் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காத, நீ இதுவரைக்கும் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாயா? உன்னுடைய துக்கமெல்லாம் யாருக்கும் தெரியவில்லையா? உன்னுடைய வேதனை யாருக்குமே புரியவில்லையா? ஆண்டவருடைய சமூகத்திலே கதறி இருக்கிற நாட்கள், நீ தனிமைப்படுத்தப்பட்ட நாட்கள், நீ வெட்கத்தால் தலைகுனிந்த நாட்களில் நீ கடந்து வந்திருக்கிறாயா? அத்தனை நாட்களுக்கும் ஈடாக, துன்பத்தை கண்ட அத்தனை வருஷங்களுக்கும் ஈடாக ஆண்டவர் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். ஏமாற்றத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக, தீமைகளை கண்ட நாட்களுக்கு ஈடாக உன்னை சரிக்கு சரியாக ஆண்டவர் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கட்டாயம் இந்த 2023 வருடத்திலே காண செய்வார். எந்த பகுதியில் நீ இழந்து விட்டேன் என்று சொல்லி நினைக்கிறாயோ, அந்த பகுதியில் இழந்தது எல்லாவற்றை ரெட்டிப்பாய் தருவார். கொடான் கொடி பெருகும்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களும் கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உடைய சத்துருக்களும், மெய்யாகவே தேவனுடைய கரம் இவளோடு கூட இருக்கிறது, இவனோடு கூட இருக்கிறது என்று சொல்லி அறிக்கையிடும்படியாக, உடைய சத்துருக்களுடைய கண்கள் அதை காணும்படியாக, எல்லாருக்கும் முன்பதாக ஆண்டவர் தலை நிமிர்ந்து நிற்க செய்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கடைசியாக இந்த வருடத்தில் மட்டுமல்ல, இந்த வருடத்திற்கு மட்டும் உரிய வாக்கு தத்தம் அல்ல, அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது கடைசியாக, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ இருந்தாய் இருக்கிறாய் என்று சொல்லி அல்ல, இருப்பாய் எப்பொழுதும். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன், மரண பரியந்த நம்மை நடத்துவார் என்று சொன்னது போல, இந்த வாக்கு தத்தம் இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த வருடத்திற்கு மட்டுமல்ல, தேவனுடைய வருகை பரியந்தம், நீ இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கக்கூடிய நாட்கள் பரியந்தமும் இந்த வாக்குத்தத்தை அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் பெர்மனண்டான அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உங்களுடைய தலையின் மேலே இன்றைக்கு வைக்கிறார். ஹல்லேலூயா. அதை சுதந்திரித்துக் கொள்வீர்களா? தேவன் நல்ல வாக்குத்தத்தை கொடுத்தாரே. மகிழ்ச்சியோடு கூட விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாமா? நன்றி சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை இந்த வருடத்திலே நாம் சுதந்திரிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை அருமையாக நேசிக்கிற நல்ல அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல வாக்கு தத்தத்துக்காக நன்றி தகப்பனே. நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்,
நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி இன்றைக்கு நீர் வாக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. நீர் வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. நீர் சொல்வதை செய்கிற தேவன் அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை பெரிய சாதியாக்குங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே குழந்தை பாக்கிய உண்டாகட்டும் என்று சொல்லி நான் கட்டளை இடுகிறேன் அப்பா. ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவரே உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதத்தினாலும் இவர்கள் நிரப்பப்படுவார்களாக ராஜா. அந்த ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கு கடந்து வரட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே உடைய தலையின் மேலே, உடைய குடும்பங்களின் மேலே, உடைய வேலை ஸ்தலங்களின் மேலே ஆண்டவரே, உடைய ஊழியத்தின் பாதைகள் மேலே அப்படியே கடந்து வரட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னீரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற யார் யார் விற்கப்பட்டு தலை குனிந்து நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு ஆண்டவரே அப்பா தாழ்மைப்படுத்தப்பட்டு எந்தெந்த இடத்துல நின்றார்களோ அதே இடத்துல அதே மனிதர்களுக்கு முன்பதாக ஆண்டவரே உடைய குடும்பமாக இருக்கலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், ஊழியத்தின் பாதையாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், உடைய சபையாக இருக்கலாம், உடைய ஊர்களாக இருக்கலாம், எந்த இடத்துல யாருக்கு முன்பதாக தலை குனிந்து நின்றார்களோ அதே இடத்துல அதே மனிதர்களுக்கு முன்பதாக உடைய பேரை பெருமைப்படுத்த போகிறீரப்பா. இயேசுவின் நாமத்திலே அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்காக நான் சுதந்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வருடத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேர்களுடைய பேரும் இயேசுவின் நாமத்திலே பெருமைப்படுத்தப்படட்டும் அப்பா. இவர்கள் பேரை பெருமைப்படுத்துங்கப்பா. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இவர்கள் மூலம் உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. சகல ஜனங்களை பார்க்கிலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் இவர்களை சிறந்திருக்கும்படி வைங்க ஆண்டவரே. அப்பா நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னீரே. உம்முடைய வருகை பரியந்தம் இந்த வாக்கு தத்தம் இதை பார்க்கிற ஒவ்வொருடைய தலையின் மேல் இந்த வாக்கு தத்தம் அப்படியே கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தம் அப்படியே நிறைவேறட்டும் அப்பா. இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிற இதற்கு தடையா இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறோம் ஆண்டவரே. செயல் இழக்கும்படியாய் கட்டளை இடுகிறோம். நீர் இந்த வார்த்தையில் உள்ள வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே சுதந்திரிக்கிறோம், அதை அனுபவிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.